நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி செட்டப் பண்ண போகிறோம். டேங்க் இல்லை, நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கப்பீஸ்க்காக ஒரு சின்ன ஒரு டேங்க் மாதிரி செட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இங்கே வந்து சின்னதாக கல் அடுக்கி வச்சுருக்கோம் ஒரு 2 செங்கல் ஹைட்டுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தார்பாய் மாதிரி போட்டு இதுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தார்பாய் அளந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நான் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர் வந்து செட் பண்ணிட்டோம் தார்பாய் மாதிரி. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், 2 செங்கல் ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு மண், அப்புறம் வந்து கொஞ்சம் கல்லாம் போட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விடலாம். A little later. பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்வாரியம் ஷாப் ஒன்றுக்கு போயிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து மாலியும் அண்ட் தென் கப்பீஸும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாலி இருக்குது நமக்கு, ஆனால் கப்பீஸ் இல்லை. இங்கே கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது மாலி, இது கோல்டு ஃபிஷ்ஷு, ஃப்ளோரான் இருக்குது. இந்த ஃப்ளோரான் காஸ்ட் வந்து 1300 சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது வந்து இந்த ஷாப்பில் வந்து புதுசாக பிறா நான் வந்திருக்கு. இந்த ஷாப்பில் தான் நான் பார்க்குறேன், வேறு எங்கேயும் பார்க்கல எங்கள் ஊரில். ஸோ இந்த கடையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிறானா. நம்ம வந்து கப்பீஸ் கேட்டப்போ தான் கப்பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டைகர் ஃபிஷ் வாங்கலான்ருக்கேன். வா கலர் பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் ஃபைட்டர் இருக்குது. அப்புறம் இங்கே இந்த 2 டேங்க் எம்டியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைகர் ஃபிஷ் வாங்க போகிறேன். அண்ட் தென் மாலியும் டைகர் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் நான் வாங்க போகிறேன். கப்பீஸ் வந்து தான் அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து இந்த தண்ணியில் வச்சிடலாம். தண்ணியில் எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த வாட்டர் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபிஷ்ஷுக்கு திடீர்னு சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷு. ஸோ ஒரு சில ஃபிஷ் செத்துரும், அதனால தான் கவரோடையே அப்படியே வைக்கிறோம். 20 minutes later. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை விட்டு ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜல்லி, அதாவது இந்த கல் போட்டிருந்தோம் இல்லையா, இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கேருந்த கல்லெல்லாம் ஒரு சைடாக தள்ளிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, மண் போட போகிறோம். மண் போட்டோன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரியலாக இருக்க மாதிரி, அதாவது ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஃபுட்டும் ஈஸியாக அதுலேருந்தே கிடைக்கும். அதனால் இந்த சைடில் ஃபுல்லாக மண் போட போகிறோம், ஒரு சைடு ஃபுல்லாக கல்லாக வச்சுக்க போகிறோம். மண் வந்து இப்போ இல்லை, அப்புறமா தான் போடுவேன். போடும்போது போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்னென்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 மாலி வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். மீதி வந்து கப்பீஸ் கேட்டாங்க, கப்பீஸ் இல்லை இப்போ. அதனால் 4 டெட்ரா மாதிரி ஒரு ஃபிஷ்ஷஸ், டெட்ரா இல்லை சாரி, ஜீப்ரா மாதிரி ஒரு ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
நல்லா ரொம்ப பெருசாக இருக்கிறதால ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருக்குது மாலி எல்லாமே. பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக போயிட்டு போயிட்டு தான் வருது உங்களுக்கு. இந்த பாருங்கள் ரவுண்டு அடிக்கிற மாதிரி, அதாவது அந்த தொட்டி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை இது ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல விடுறது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் டேங்க்கில் விடுறதுக்கு பதில்.